வணக்கம். 1967 வருடம் ஜனவரி 13 பொங்கல் வெளியீடாக திரைக்கு வந்த படம்தான் சன்பீம் ஜி கே கம்பைன்ஸ் வழங்கிய பட்டத்து ராணி திரைப்படம். படத்திற்கான கதையையும் வசனத்தையும் எழுதியவர் ஜாவத் சீதாராமன். படத்தை இயக்கியிருந்தவர் எஸ் ராமநாதன். 1950களில் பல்வேறு இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக இருந்த எஸ் ராமநாதன் முதன் முதலாக 1959 மலையாளத்தில் நாடோடிகள் எனும் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். தொடர்ந்து மலையாளத்தில் பல படங்களை இயக்கிய இவருக்கு இந்த பட்டத்து ராணி படம்தான் தமிழில் இவர் இயக்கத்தில் வெளிவந்த முதல் திரைப்படமாகும். தொடர்ந்து 1969 ஜெய்சங்கர் நடித்த பொன்னுமா பிள்ளை, 1971 சிவாஜி நடித்த இரு துருவம் போன்ற படங்களை இயக்கிய இவர் அதன்பின் ஹிந்தி திரையுலகுக்கு சென்று அமிதாப் பச்சன் உள்ளிட்டோரை வைத்து சில வெற்றி படங்களை தந்து அங்கேயே ஐக்கியமாகிவிட்டார். திறமையான இயக்குநராய் இருந்தும் தமிழில் இவர் இயக்கிய 3 படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் தேரவில்லை. பட்டத்து ராணி திரைப்படத்தில் பானுமதி, ஜெமினி கணேசன், கல்பனா, கும்மிடி, ஜி வரலட்சுமி, பாலாஜி, விஜயலலிதா, கல்பனா, நாகேஷ், வீரப்பன், ஓஏகே தேவர், வி எஸ் ராகவன், பேபி பத்மினி உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். பத்மஸ்ரீ பானுமதிதான் படத்தின் தலைப்புக்கேற்ற பட்டத்து ராணி. ஜமீனின் பெண் வாரிசு, ஜமீன்தார் குமிடியின் ஆசை நாயகியின் மகளான ராணியாக வரும் பானுமதி சிறு வயதிலேயே அனாதரவாய் விடப்பட்டு தெருவில் ஆடிப்பாடி பிழைக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் சித்தப்படி இயங்கும் நாடோடி பெண்ணாக அவருக்கேற்ற கதாபாத்திரம். அனாயசமாக நடித்திருந்தார் பானுமதி. எனக்கு நானே போதும் ராணி, ஏற இறங்க பார்க்காதே போனி. படத்தில் கரார் காட்டும் தந்தை முன் பயந்து சாதுவாய் நிற்கும் ஜமீன்தாரின் மகன் ரகுவாக ஜெமினி கணேசன் நடித்திருந்தார். அந்த பயந்த குணமே அவரை குடிகாரனாக கெட்டவனாக மாற்ற வசந்த மாளிகை வாணிசிறி போல் ஏழை பெண்ணான கல்பனா வந்து தன் காதல் மூலம் ஒரு வழியாக ஜெமினியை திருத்துகிறார். ஜெமினி கணேசனின் காதலியாக வந்து காதல் காட்சிகளில் நெருக்கம் காண்பித்து படத்தில் காதல் காட்சிகளுக்கு உயிர் ஊட்டியிருந்தார் நடிகை கல்பனா. ஊர் என்ன பேசும் மதிப்பெண்ணாகும். இவர் கன்னட திரையுலகின் பிரபல நடிகையாவார். 1963 சத்து மகளு படத்தின் மூலம் கன்னடத்தில் அறிமுகமானார். தமிழில் 1964 கர்ணன் திரைப்படத்தில் சிறுவேடத்தில் தோன்றினார். தொடர்ந்து 1966 மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி திரைப்படத்திலும் அதே ஆண்டு சாது மிரண்டாள் திரைப்படத்திலும் நடித்தவருக்கு 1967 வந்த இந்த பட்டத்து ராணி திரைப்படம் தமிழ் ரசிகர்களுக்கு அவரை நன்கு அறிமுகப்படுத்தியது. தொடர்ந்து கன்னட படங்களில் நடித்து சிறந்த நடிகைக்கான கர்நாடக அரசின் விருதையும் பெற்ற அவர் என்ன காரணத்தாலோ 1979 தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். படத்தில் கண்டிப்பு மிகுந்த ஜமீன்தாரணியாக ஜி வரலட்சுமி நடித்திருந்தார். ஜமீன்தார் கும்மிடி தனது இறுதி காலத்தில் பானுமதிதான் உன் தங்கை என ஜமீனியிடம் ஒரு வழியாக சொல்லிவிட தங்கையை அரண்மனை அழைத்து வருகிறார் அண்ணன். ஆனால் அவர்தான் தங்கை என சொல்ல முடியாதபடி ஜி வரலட்சுமியின் கண்டிப்பு இருக்கிறது. இடையில் ஜமீனில் குழப்பம் ஏற்படுத்தும் பாலாஜியின் வில்லத்தனம் வேறு. அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் தன் தங்கையை ஜமீனின் அனைவருக்கும் பிடித்தமானவராக்கி இறுதி காட்சியில் அண்ணனாய் தன்னை வெளிப்படுத்தி பாச மழையில் நனைகிறார்கள் ஜமீனி பானுமதி இருவரும். இந்த படத்திற்கான இசையை வழங்கிய இவர் மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. பாடல்களை வாலி, ஆலங்குடி சோமு, தஞ்சை வானம் ஆகியோர் எழுதியிருந்தார்கள். பானுமதி, TMS, பி சுசீலா, பட்டு ஆகியோர் பின்னணி பாடியிருந்தார்கள். படத்தின் முதல் பாடலே அமர்க்களமாக பி பானுமதிக்கு அமைந்தது. அவரின் குணாதிசைத்து திட்டியற்ற பாடலை அவரை நன்கு உணர்ந்த வாலி எழுதினார். வாலி எழுதிய மேலும் ஒரு பாடலை பாடியவர்கள் TMS, பி சுசீலா. ஜெமினி கல்பனா ஜோடிக்கான இனிய டூயட்டாக TMS சுசீலா குரலில் ஒலித்தது ஆலங்குடி சோமு எழுதிய ஊரென்ன பேசும் பாடல். ஊரென்ன பேசும் மதிப்பெண்ணாகும், உண்மையை சொன்னால் உன்மனம் நோகும், உடை அலங்காரம் இடைக்கொரு பாரம். தெருவில் ஆடும் நாடோடி பெண்ணாக பி பானுமதி பாடிய ஒரு பாடலை வாலி எழுதியிருந்தார். ஜெமினி கல்பனாவுக்கு மேலும் ஒரு இனிய ஜோடி பாடல் ஆலங்குடி சோமு எழுதியது TMS சுசீலா குரல்களில் ஒலித்தது. நீ வந்தான் கண்டான் ஒரே இது ஏதேதோ
ஆசைகளா இன்பத்தாலே முறையிது. படத்தில் நாகேஷ், வீரப்பன் இருவரும் சிறப்பான நகைச்சுவை நடிப்பை வழங்கியிருந்தார்கள். படத்தில் இவர்களின் நகைச்சுவை சிறப்பாக அமைந்திருந்தது. வருகிறாள் பட்டத்து ராணி என்கிற தொடர் விளம்பரங்களாலும், பட்டத்து ராணியான பானுமதியின் அசால்ட்டான நடிப்பை திரையில் பார்க்க ரசிகர்கள் விரும்பியதாலும் அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியதால் பட்டமிழந்த ராணியாக பரிதாப தோல்வியை சந்தித்தது. இன்றைய தலைமுறைக்கு இந்த படத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட இல்லாதபடி படம் எங்கோ போய் மறைந்து கொண்டது. பார்ப்போம், என்றாவது ஒரு நாள் மீண்டும் முடிசூட்ட வருவாள் இந்த பட்டத்து ராணி. அத்தோட பதினொன்னு அத்தோட நீ ஒண்ணு பாவம் பொழைச்சிக்க பார்த்து ரசிச்சிக்க முன்னால ஒரு பொண்ணு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.